നമസ്കാരം. അഗ്രിടെക് ഫാമിംഗ് യൂട്യൂബ് ചാനലിന്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. ഇന്ന് നമ്മളുള്ളത് രുദ്ര ഫാംസിലാണ്, കോയമ്പത്തൂർ. കോയമ്പത്തൂരിലെ രുദ്ര ഫാംസിന്റെ ഓണറാണ് നമ്മുടെ ഒപ്പം ഉള്ളത്. അപ്പോൾ ഇവർ ഹരിയാനയിൽ നിന്നും പഞ്ചാബിൽ നിന്നൊക്കെ മുറ എരുമക്കുട്ടികളും പോത്തുകുട്ടികളൊക്കെ ഇവിടെ കൊണ്ടുവന്ന് വിൽപ്പന നടത്തുന്നുണ്ട്. അപ്പോൾ ഇവരുടെ കഴിഞ്ഞ വീഡിയോസൊക്കെ ചിലപ്പോൾ ഒരുപക്ഷെ നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടായിരിക്കും. അപ്പോൾ നമുക്ക് ഇദ്ദേഹത്തിൻ്റെ അടുത്ത് ചോദിച്ചു നോക്കാം, എന്താണ് അവർ നോർത്ത് ഇന്ത്യയിൽ നിന്ന് സാധനങ്ങൾ കേരളത്തിലേക്ക് കൊണ്ടുവന്നപ്പോൾ, സോറി, തമിഴ്നാട്ടിലേക്ക് കൊണ്ടുവന്നപ്പോൾ ഉള്ള അവസ്ഥ, അതുപോലെ തന്നെ ഇവിടുത്തെ ഇവരുടെ ഈ എരുമക്കുട്ടികളുടെ പ്രൈസ് ഡീറ്റെയിൽസ്, ഇത് എത്രത്തോളം പ്യുവർ ക്വാളിറ്റി ആണ്, അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളൊക്കെ നമുക്ക് അദ്ദേഹത്തിൻ്റെ അടുത്ത് നേരിട്ട് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. നമസ്കാരം സാർ. நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு முர்ரா பஃபலோஸ், இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ருத்ரா ஃபார்ம்ஸ், இது வந்து ருத்ரா ஃபார்ம் நீங்கள் இருக்கிறது. என் பேர் ராஜேஷ், என்னுடைய பார்ட்னர் நேம் வந்து பிரகாஷ். நாங்கள் ரெண்டு சேர்ந்து தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 5 இயர்ஸ் ஆச்சு இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி. எங்களோட மெயின் எய்ம் என்னென்னா, தேசி கவுஸ் அண்ட் தேசி பஃபலோஸ், நம்ம இந்தியன் பிரீட்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்தணும், இந்த இந்தியன் பிரீட்ஸை மில்கை கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். இது 5 இயர்ஸாக வந்துட்டு நாங்கள் டெவலப் பண்ணி ஒரு வெறும் ஒரு 10 கவுஸில் ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கவுஸ் நம்மகிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ 200 கவுஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இது பஃபலோஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து முர்ரா பிரீடு. முர்ரா பிரீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற இந்தியன் பஃபலோஸ்லேயே நம்பர் 1 ஃபேட் அதிகமாக கொடுக்கக்கூடிய மில்க் ஃபேட் வரக்கூடியது இந்த முர்ரா பஃபலோஸ் தான். 9.5 வரைக்கும் ஃபேட் இருக்குது. ஒரு சில டைமில் 10-11 கூட போகிற வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ட்ரை ஆகிற டைமில் ரொம்ப அதிகமாக ஃபேட் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஈக்குவலாக ஃபேட்டுக்கு எதுவுமே அனிமல்ஸ் கிடையாது. அடுத்தது ஜாஃபர்பாடின்னு இருக்குது. ஜாஃபர்பாடி உங்களுக்கு அங்கே இருக்குது, நான் காட்டுறேன். ஒரு ஹைஃபர் எங்கிட்ட இருக்குது, அதை நான் காட்டுறேன். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு ஹைஃபர்ஸ் தான். ஜஸ்ட்டு ஒரு 2.5 to 3 இயர்ஸ் ஓல்டு, எல்லாமே 2 to 3 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 2 இயர்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இது வந்துட்டு முர்ரா பஃபலோஸில் வந்துட்டு 6 டீத்தில் தான் வந்துட்டு ஃபஸ்ட் லாக்டேஷன் வரணும். அப்படி வந்தால் தான் மில்க் நிறைய கிடைக்கும். 2 teeth, 4 teeth வரக்கூடாது. 5 to 6 இயர்ஸ் ஓல்டில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கணும், ஃபஸ்ட்டு குட்டி வரணும், ஃபஸ்ட்டு கண்ணு போடணும். அப்போ அந்த 6 இயர்ஸ் வந்து அதை மேய்ச்சி தானும், சும்மா அது பாட்டுக்கு சாப்பிட்டு இருந்தாலும் 4.5 இயர்ஸ் நம்ம மேட் பண்ணிடலாம். ஸோ 5.5 அந்த சமயத்தில் நம்மளுக்கு குட்டி போடுற மாதிரி இருக்கும். இப்போ 6 பல்லாயிரும் அப்படிங்கும்போது கொஞ்சம். ഈ കാണുന്നതാണ് ഇവിടുത്തെ ജാഫറബാദി എരുമക്കുട്ടി. അപ്പോൾ ഇദ്ദേഹം പറഞ്ഞത് എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ, നമ്മുടെ നാട്ടിൽ സാധാരണ നമ്മൾ എത്രയും പെട്ടെന്ന് ചെന പിടിപ്പിക്കുക എന്നുള്ളതാണ് ഉദ്ദേശിക്കാറ്, ഏത് അനിമലായാലും. ഇവർ പറഞ്ഞത് പെട്ടെന്ന് ചെന പിടിക്കുന്ന എരുമകളാണെങ്കിൽ, അതായത് ഇപ്പോൾ ഒരു 5 വർഷത്തിന് മുൻപ് തന്നെ ചെന പിടിച്ച് പ്രസവിക്കുന്ന ഒരു എരുമയാണെങ്കിൽ, അതിൻ്റെ ഉൽപ്പാദനക്ഷമത ആദ്യത്തെ പ്രസവങ്ങളിലും രണ്ടാമത്തെ പ്രസവങ്ങളിലൊക്കെ വളരെ കുറവായിരിക്കും. അത്തരത്തിൽ ഇവരുടെ അടുത്തൊരു എരുമ നിൽക്കുന്നുണ്ട്. അതൊരു 3.5 to 4 വയസ്സായപ്പോഴത്തേക്ക് അതിൻ്റെ ആദ്യത്തെ പ്രസവം കഴിഞ്ഞ് പാൽ കറവയിലേക്ക് എത്തി. അതുകൊണ്ട് തന്നെ അതിൻ്റെ എല്ലാ ലക്ഷണങ്ങളും മുറയ്ക്ക് സമാനമായതാണെങ്കിൽ കൂടി അതിൻ്റെ ഉൽപ്പാദനക്ഷമത വളരെ കുറവാണ്. അപ്പോൾ അതാണ് അദ്ദേഹം പറഞ്ഞു വരുന്നത്. ഒരു 6 വയസ്സാണ് അതിന് പ്രസവിക്കാൻ പറ്റിയ സമയം. ആദ്യത്തെ പ്രസവത്തിന് 6 വയസ്സാണ് കൃത്യമായ സമയം. ரிங்கா இருக்கணும். இதுலயே பெரிய ரிங்கா இருந்ததுன்னா அதெல்லாம் வந்துட்டு முர்ரா கிடையாது. சின்ன ரிங்கா இருக்கணும். சின்னது இவ்வளவுதான் இருக்கும். முர்ரா இவ்வளவுதான் இருக்கணும். ஹெட் வந்து மேல ப்ராடா இருக்கணும். ஃபிளாட் மேல நிறைய முடி இருக்கும். அதுல கண்ணு வந்து அப்படியே பல் அப்படியே வெளியில் வந்திருக்கணும். ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில் வந்திருக்கணும். உங்களுக்கு அந்த முர்ரால காட்டுற பாருங்க. இதை விட அது நல்ல பிரீட் குவாலிட்டி, இது நல்லா இருக்கும். இதுல பாருங்க, நல்லா கண்ணு தெரியுதா? மூஞ்சி வந்து சிறுசா இருக்கும், மேலே அகலமாக இருக்கும். இந்த பக்கம் சிறுசாக இருக்கும். முக்கியமாக கீழே வர இவ்வளோ லென்த் இருக்காது, சிறுசாக இருக்கும். ஓகே. மேலே ப்ராடாக இருக்கும், கண்ணு பெருசாக இருக்கும், கை வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் அப்படி கண்ணு. இப்போ ராஜேஷ் சார் நமக்கு பறந்துருந்தது எந்தான்னு வச்சு கழிஞ்சால், ஒரு ஒரிஜினல் முர்ரா போத்தினை அல்லது எருமையை எங்கே கண்டுபிடிக்காம் என்னதான். அப்போ அதிக கொம்பு, முகத்தின் நீளம், கண்ணின் ப்ரொஜெக்ஷൻ, அதுபோல தான் அதிக நிறம், அங்கே ஒருபாட் காரியங்களை நோக்கிட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கிறது. எனிக்கு நோடு பயனுள்ள ஒரு காரியம் எந்தான்னு வச்சு கழிஞ்சால், ഒരു ജീവിയെ പോലെ തന്നെ അതിൻ്റെ നേരെ ഫോട്ടോസ്റ്റാറ്റ് എടുത്തതുപോലെ ആയിരിക്കില്ല മറ്റൊരു ജീവി. ഓരോ ജീവിയുടെയും ഫേസ് കട്ടും മറ്റു കാര്യങ്ങളും വളർത്തുന്ന ആളുകൾക്കറിയാം. ഓരോന്നിൻ്റെയും ഒരു 10 പോത്തുകൾ ഉണ്ടെങ്കിൽ 10 പോത്തിനും 10 മുഖമായിരിക്കും. അപ്പോൾ എല്ലാത്തിനും നമ്മൾ ഒരു ഏതെങ്കിലും ഒരു വലിയ പോത്തിൻ്റെ അല്ലെങ്കിൽ ഒരു ഫേമസ് ആയിട്ടുള്ള പോത്തിൻ്റെ രൂപം വെച്ച് കമ്പയർ ചെയ്യരുത്. അപ്പം എല്ലാം ഒരേപോലെ ഇരിക്കില്ല. അതുകൊണ്ട് തന്നെ ഏകദേശം ഇതിൻ്റെ ലക്ഷണങ്ങൾ നോക്കിയിട്ടാണ് നമ്മൾ ഇത് ഒറിജിനലാണോ ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ആണോ എന്നൊക്കെ പറയുന്നത്. இல்லை இப்போ என்னென்னு நார்த் இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே முர்ரா கிடையாது. நார்த் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 15 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்குது. பஃபலோஸ் மட்டுமே 15 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா நிலிரவி, முர்ரா, சிந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஃபர்பாடி, பேஜ்புரி, மேஷானா, இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. முர்ரா எவ்வளோ கறக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் முர்ரா வந்துட்டு 14 லிட்டர்ஸ், 12 to 14 லிட்டர்ஸ் மினிமம் கொடுக்கணும். 14 லிட்டர்ஸ் வரணும்.
செகண்ட் லாக்டேஷன் வந்து ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி, எல்லா அனிமல்ஸ்க்கும் சரி. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் வந்துட்டு சும்மா பழகிறக்குமா ட்ரைனிங் மாதிரி தான். செகண்ட் அண்ட் தேர்ட் லாக்டேஷன் வரும்போது முர்ரா வந்துட்டு மினிமம் 14 லிட்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 26-27 லிட்டர்ஸ் எல்லாம் கொடுக்குற முர்ராலாம் இருக்குது. நான் பார்த்துருக்கேன், நாங்கள் இப்போ ஒன்று கொடுத்தோம், 22 லிட்டர்ஸில் ஒன்று கொடுத்தோம், 22 லிட்டர்ஸ் பண்ணேன், 18 லிட்டர்ஸ் 19 லிட்டர்ஸில் ஒன்று கொடுத்தோம். முர்ரா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 75,000 இருக்குது, மேக்ஸிமம் வந்து 1.5-2 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது முர்ரா. ஸோ அது பாடி ஸ்ட்ரக்சரு, போன் வெயிட்டு, மில்க் குவாலிட்டி இதை பொறுத்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, லாக்டேஷன் பீரியட் அப்படின்னு பார்க்கக்கூடியது கண்ணு போடுறதுலேருந்து எவ்வளோ செனை பிடிச்சி ட்ரை ஆகிற வரைக்கும் எத்தனை நாள் அப்படிங்கிறது. முர்ரா வந்துட்டு ஈஸியாக 350 டேஸ் 360 டேஸ் எல்லாம் டச் பண்ணி மோர் தென் போயிட்டுருக்கு. கண்ணு போட 3 மாதத்தில் ஹீட்டுக்கு வந்துடும், ஒவ்வொரு 3 மாதத்தில் ஹீட் ஆகி 7 மந்த்ஸில் ஸ்டாப் ஆகிறது இருக்குது. இல்லை எனக்கு 6 மந்த்ஸில் ஹீட்டுக்கு வந்து 6 மந்த்ஸில் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 7 மந்த்ஸ் கறக்கிறது இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13-14 மந்த்ஸ் கறக்கிற அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் இது வந்து 10 மந்த்ஸ் ப்ரெக்னன்சி பீரியட், மாடலாக 9 மந்த்ஸ். ஒரு பசுவின்ட கர்ப்பகாலம் என்று பரையிறது 9 மாசம் 14 ദിവസം, ഏകദേശം 283 മുതൽ 284 ദിവസം. പിന്നെ അതിൻ്റെ ആരോഗ്യത്തിനനുസരിച്ച് ചെറിയ ചില വ്യത്യാസങ്ങളുമാണ് വരാറുള്ളത്. എന്നാൽ എരുമയെ സംബന്ധിച്ച് 300 ദിവസം അതിൽ കൂടുതലുമാണ് എരുമയുടെ ഗർഭകാലം എന്ന് പറയുന്നത്. അതായത് 10 മാസത്തിലധികം നമുക്ക് ഗർഭകാലം വരും. കറവക്കാലം എടുക്കുകയാണെങ്കിൽ ഒരു പശുവിനെ നമുക്ക് കറക്കാവുന്നത് മാക്സിമം 10 മാസമാണ്. അതായത് ഒരു 300 മുതൽ 305 ദിവസം വരെയാണ് ഒരു പശുവിനെ നമുക്ക് കറക്കാൻ പറ്റുക അത് പ്രസവിച്ചു കഴിഞ്ഞാൽ. അതേ സ്ഥാനത്ത് എരുമ എടുത്തു കഴിഞ്ഞാൽ അത് 12-13 മാസം വരെ നമുക്ക് ആ പശു എരുമയെ കറക്കാൻ പറ്റും എന്നുള്ളതാണ് പശുവിനെ അപേക്ഷിച്ച് എരുമയുടെ ഹൈലൈറ്റ്. എന്നാൽ ഈ ഗർഭകാലത്തിൻ്റെ ഇതുപോലെ തന്നെ ഗർഭധാരണത്തിനും ചെറിയ ചില ബുദ്ധിമുട്ടുകൾ ഈ എരുമകൾക്കുണ്ട്. അപ്പോൾ അത് മതി കണ്ടുപിടിക്കുന്നതിലായാലും അത് ചെന പിടിക്കുന്നതിലായാലും മറ്റു കാര്യങ്ങളിലൊക്കെ ചെറിയ ചില ബുദ്ധിമുട്ടുകളുണ്ട്. അത് വരും വീഡിയോകളിൽ നമുക്ക് പരിചയപ്പെടാം. അപ്പോൾ ഇതാണ് ഇദ്ദേഹം ഇപ്പം നമുക്ക് നിലവിൽ പറഞ്ഞിരുന്നത്. இது இந்த ப்ரீமியம், இது வந்து பேஜ்புரின்னு சொல்கிற ப்ரீடு. இந்த ப்ரீட் பேஜ்புரி அப்படின்னு சொல்லுவாங்க. பேஜ்புரியிலே இது கிராஸ், ஆக்சுவலாக நிலிரவி கிராஸாக இருக்குது. பேஜ்புரி சூப் ஃபுல்லாக இதே ஒயிட் தான் இருக்கும், பாடி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஒயிட் மாதிரி வரும். இதில் மில்க் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃபேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும் அது. ஸோ அதான் அதனுடைய ரேட்டு கம்மியாக இருக்கும். முர்ரா தான் உள்ளதுலேயே அதிகம். முர்ரான்னு மேஷர் ஜாஃபர் பாடி நல்ல ரேட் இருக்குது, ரெண்டு தான் நல்ல ரேட்டு. நிலிரவி இருக்குது அதுக்கடுத்து, அதுக்கப்புறம் தான் மற்றலாம் மேஷனாக இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அது மில்க்கும் கம்மி கொஞ்சம் ஃபேட்டும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கும்போது அந்த ரேட்டு கம்மியாக இருக்கும். நாங்கள் வந்து இது மெயின் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, யூபி இந்த 4 ஸ்டேட்டு. இதில் 4 ஸ்டேட் பார்டரில் பியூர் ப்ரீடு வேணும் அப்படின்னா ஹரியானா, டெல்லியில் இருக்குது ரோத்தக், அப்புறம் பஞ்சாபில் ஒரு சில இடத்துல வந்துட்டு ப்ரீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அங்கே தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நல்ல ப்ரீடர் செட் எடுக்கணும், அனிமல் எப்போ எடுத்தாலும் சரி நல்ல ப்ரீடர் செட்டை நல்ல குவாலிட்டி எடுக்கணும். சும்மா போகிற எனக்கு முர்ரா வேணும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, நல்ல ப்ரீடர் செட்டை நல்ல குவாலிட்டி இருக்கா, நல்ல மில்க் இருக்கா அப்படின்னு கறந்து பார்த்து அந்த லைனேஜ் அந்த புல்லு பார்த்து நம்ம எடுப்போம். அதுதான் எங்களுடைய எப்போவுமே, மாடு எடுத்தாலும் சரி பஃபலோஸ் எடுத்தாலும் சரி. பஃபலோஸ் நார்த்தில் போய் நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்குகிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம், பட் யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை இருக்குது, அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஹானஸ்டி இருக்கான்னு தெரியாது, மாற்றி கூட பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஏற்றுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணலாம், ஐ டோன்ட் வாண்ட் டு சே நோ. ஏன்னா நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்தால் தான், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன், எனக்கு நிறைய ஹெல்ப்லாம் கிடைச்சிது, எல்லாத்துக்கும் அது கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் முர்ராஸ், எங்ககிட்டருந்து நீங்கள் அங்கே வாங்குறதுக்கு 5,000 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ഇനി നമ്മുടെ സാധാരണ രീതിയിൽ നമുക്കുണ്ടാകുന്ന ഒരു സംശയം, നമ്മൾ നേരിട്ട് പോയി കഴിഞ്ഞാൽ നമുക്ക് അവിടുന്ന് കുറഞ്ഞ വിലയ്ക്ക് വാങ്ങിച്ചുകൂടെ, അതായത് നോർത്ത് ഇന്ത്യയിൽ നിന്ന് കുറഞ്ഞ വിലയ്ക്ക് വാങ്ങിച്ചുകൂടെ എന്നാണ്. അപ്പോൾ ഇദ്ദേഹത്തിൻ്റെ അടുത്ത് വാങ്ങിക്കുന്നതും അവിടുന്ന് വാങ്ങിക്കുന്നതും തമ്മിൽ 5,000 മുതൽ 7,000 രൂപ വരെയുള്ള വില വ്യത്യാസമാണ് ഉണ്ടാവുക എന്നാണ്, വിലകൾ തമ്മിലുള്ള വ്യത്യാസമാണ് ഉണ്ടാവുക എന്നാണ് ഇദ്ദേഹം പറയുന്നത്. അതിൽ പ്ലസ് ട്രാൻസ്പോർട്ടേഷനും മറ്റു കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യുമ്പോൾ കുറഞ്ഞ അളവിലെടുക്കുന്നവർക്ക് അത് വലിയ ലാഭമായിരിക്കില്ല, ഉയർന്ന അളവിൽ 30-40-50 എണ്ണമൊക്കെ എടുക്കുന്നവർക്ക് അവിടെ പോയി എടുക്കുന്നത് ലാഭകരമായിരിക്കും എന്നാണ് അദ്ദേഹം പറയുന്നത്. അപ്പോൾ നമുക്ക് അദ്ദേഹത്തിൻ്റെ അടുത്ത് തന്നെ ബാക്കി കാര്യങ്ങൾ ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. നോർത്ത് ഇന്ത്യയിൽ നിന്ന് ഇങ്ങനെ കൊണ്ട് നിറയെ അനിമൽസ് കൊടുത്താച്ചു, നിറയെ നാ ഫേസ് പണിയിരിക്കും. ഇത് 5 ഇയേഴ്സിൽ നാങ്ങൾ ഫേസ് പണിത് പ്രച്ചനകൾ പറ്റി നിറയെ ഇരിക്കും. അതിനാൽ റൊമ്പ ഈസിയാ വന്ന് കേൾപ്പാങ്ക സാർ, എന്നാ സാർ അങ്ങനെ റൊമ്പ ചീപ്പാ ഇരിക്കീങ്ക, നിങ്ങൾ എക്സ്പെൻസീവാ ഇരിക്ക്, നീ അങ്ങനെ പോയിട്ട് സുത്തി സെലവ് പണിയിട്ട് അവനുക്ക് കാശ് കൊടുത്തിട്ട് ഏൻ ടൈം വേസ്റ്റ് പണി, അങ്ങനെ സുത്തി ഒരു ഡോക്ടർ കൂടെ വെച്ച് അവർക്ക് പേ പണി, ഇതെല്ലാം നിങ്ങൾ എല്ലാം പോവീങ്ക, ഇതെല്ലാം നാ പോകാം. ഏന്നാ എനിക്ക് എക്സ്പീരിയൻസ് ഇരിക്കും, അങ്ങനെ ഡോക്ടർ ഇല്ലാമെ എടുക്കമാട്ടോ.
அவன் கேரண்டி கொடுப்பான் சார், 100% கேரண்டி. இது 9 months 8 months மாதிரி இருக்காது, 7 months 6 months இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். இதனால் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, என்னோட பார்ட்னர் பிரகாஷ் வந்துட்டு விஎல் டபிள்யூ, அவர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ ப்ரெக்னென்சி செக் பண்ணுறது இதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், அவரை கூட்டிகிட்டு நான் போகிறேன். அவர் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் செக் பண்ணிக்குவார், அவரே பர்ச்சேஸ் பண்ணுவார். செலெக்ஷன் ஆஃப் ப்ரீட் வந்து எங்களுக்கு எடுத்து பழகிருச்சு, எந்த லைனேஜ் எப்படி எடுக்கணும், எது மில்க் வரும் அப்படின்னு தெரியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும் போகும்போது. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் போவீங்க, நாங்கள் வித் எக்ஸ்பீரியன்ஸில் போய் எடுத்து வருவோம். இவ்வளோ தான் வித்தியாசம். எங்களுக்கு നമ്മുടെ സാധാരണഗതിയിൽ തമിഴ്നാട്ടിൽ നിന്നൊക്കെ പോത്തിനെ വാങ്ങിച്ചോ എരുമയെ വാങ്ങിച്ചോ കേരളത്തിലേക്ക് വരുന്നത് പോലെയല്ല മറ്റ് സംസ്ഥാനങ്ങൾ, പ്രത്യേകിച്ച് സൗത്ത് ഇന്ത്യ വിട്ട് കഴിഞ്ഞാൽ. അപ്പോൾ അതുകൊണ്ട് തന്നെ അത്യാവശ്യം എക്സ്പീരിയൻസ് ഉള്ള ഒരാളാണ് നിങ്ങളെങ്കിലും, ഭാഷ നന്നായി സംസാരിക്കാനൊക്കെയെങ്കിലും, പൊളിറ്റിക്കൽ ബാക്ക്ഗ്രൗണ്ട് കുറച്ചൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ധൈര്യമായിട്ട് മറ്റ് സംസ്ഥാനങ്ങൾ, അതായത് സൗത്ത് ഇന്ത്യക്ക് പുറത്ത് പോയിട്ട് ഇത്തരം ജീവികളൊക്കെ കേരളത്തിലേക്ക് കൊണ്ടുവരാം. അല്ലാത്ത ആളുകൾ കഴിയുന്നത് അതിന് മുതിരാതിരിക്കുന്നതാണ് നല്ലതെന്നാണ് അദ്ദേഹം പറയുന്നത്. അതുപോലെ തന്നെ ഈ ജീവികളെ പുറത്തുപോയി വാങ്ങിക്കുമ്പോൾ അതിന് ചെനയുള്ളത്, അതായത് പ്രത്യേകിച്ച് എരുമയെ വാങ്ങിക്കുമ്പോൾ ഗർഭിണിയാണോ അല്ലയോ എന്നുള്ളത് നമ്മൾ നോക്കി ഉറപ്പുവരുത്തണം. അതായത് ഒന്നുകിൽ നിങ്ങൾ AI അറിയുന്ന ആളായിരിക്കണം അദ്ദേഹം, നിങ്ങൾ കൈയിട്ട് നോക്കി അത് ഉറപ്പുവരുത്തിയതിന് ശേഷമാണ് പർച്ചേസ് ചെയ്യേണ്ടത്. ചില ആളുകൾ ചെന കൂട്ടി പറയും, അതുപോലെ തന്നെ ചില ചെന ഇല്ലാത്ത ജീവികളെ തന്നെ അവർ നമ്മുടെ തലയിൽ കെട്ടിവെക്കും എന്നൊക്കെയാണ് അദ്ദേഹം പറയുന്നത്. ഒരു പരിധിവരെ അതിനൊക്കെ ചാൻസ് ഇപ്പോൾ മറ്റ് സംസ്ഥാനങ്ങളിലാണെങ്കിലും കേരളത്തിലാണെങ്കിലും തമിഴ്നാട്ടിലാണെങ്കിലും ഒക്കെ ഉണ്ടാവാൻ സാധ്യതയുണ്ട്. അപ്പോൾ അത് നിങ്ങൾ സ്വയം ഒന്ന് മനസ്സിരുത്തി വിലയിരുത്തിയിട്ട് വേണം കാര്യങ്ങൾ ചെയ്യാനായിട്ട്. കാരണം ഒരാളുടെ കാര്യത്തിലും നമുക്ക് ഗ്യാരണ്ടി ഒന്നും പറയാൻ പറ്റില്ല. അതിപ്പോൾ തമിഴ്നാട് എന്നല്ല, ഏത് സ്റ്റേറ്റ് ആയാലും നമുക്ക് ഗ്യാരണ്ടി ഒരു കാര്യത്തിലും പറയാൻ പറ്റില്ല. അപ്പോൾ എവിടെ നിന്ന് എടുക്കുകയാണെങ്കിലും നിങ്ങളത് ശ്രദ്ധിച്ച് മാത്രം പർച്ചേസ് ചെയ്യുക. അതിപ്പോൾ സൗത്ത് ഇന്ത്യയിൽ നിന്നായാലും നോർത്ത് ഇന്ത്യയിൽ നിന്നായാലും എവിടെ നിന്നായാലും, അപ്പോൾ ഇവിടെ നിന്ന് പർച്ചേസ് ചെയ്യും. ഇപ്പോൾ ഈ രുദ്രഫാമിൽ നിന്ന് പർച്ചേസ് ചെയ്യുകയാണെങ്കിലും നിങ്ങൾ നിങ്ങളുടെ സ്വന്തം ബുദ്ധി ഉപയോഗിച്ചും കഴിവുപയോഗിച്ചും ശ്രദ്ധിച്ച് മാത്രം പർച്ചേസ് ചെയ്യുക. അപ്പോൾ നമുക്ക് ഇവിടുന്ന് കേരളത്തിലേക്ക് കൊണ്ടുപോകണമെന്നുണ്ടെങ്കിൽ ഇവർ ഇവിടുന്ന് ട്രാൻസ്പോർട്ടേഷൻ ഫെസിലിറ്റിക്ക് അറേഞ്ച് ചെയ്ത് തരുന്നുണ്ട്. ചെറിയ വാഹനം, അതായത് ഒരു 3 എണ്ണത്തിലേക്ക് കൊള്ളുന്ന വാഹനത്തിന് കിലോമീറ്ററിന് 10 രൂപ മുതൽ 12 രൂപ വരെയൊക്കെയാണ് റേറ്റ് വരുന്നത്. അത് ഓരോ വാഹനത്തിൻ്റെ സൈസിനനുസരിച്ചൊക്കെ വേരിയേഷൻ വരും. വലിയ വാഹനമാണെങ്കിൽ 22 മുതൽ 40 രൂപ വരെ വില റേറ്റ് വരുന്ന വാഹനങ്ങളുണ്ട്. അപ്പ് ആൻഡ് ഡൗൺ കിലോമീറ്റർ നിങ്ങൾക്ക് ചാർജ് ചെയ്യും. അപ്പോൾ നിങ്ങൾ ഈ വീഡിയോയുടെ ചുവട്ടിൽ ഇതിൻ്റെ ലൊക്കേഷൻ കൊടുത്തിട്ടുണ്ട്. നിങ്ങളുടെ ലൊക്കേഷനിൽ നിന്ന് ഇവിടേക്കുള്ള ദൂരം നിങ്ങൾക്ക് ആ ലൊക്കേഷൻ ഉപയോഗിച്ച് നോക്കാൻ പറ്റും. ഇൻറ്റു 2 ചെയ്യുക, ഇൻറ്റു ഈ 12 രൂപ ചെയ്യുക. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് അതിൻ്റെ കൃത്യമായിട്ടുള്ള ട്രാൻസ്പോർട്ടേഷൻ കോസ്റ്റ് മനസ്സിലാക്കാൻ പറ്റും. ഇവിടെ നേരിട്ട് വന്ന് ഇവിടെ വന്ന് ഇഷ്ടപ്പെട്ട സാധനത്തിന് നിങ്ങൾ ഉദ്ദേശിച്ച റേറ്റിനാണ് കിട്ടുന്നതെന്ന് ഉറപ്പുവരുത്തി സ്വന്തം ഉത്തരവാദിത്തത്തിൽ മാത്രം കച്ചവടം ചെയ്യുക. നമുക്കിതിൽ യാതൊരു ഉത്തരവാദിത്വം ഉണ്ടാവുന്നതല്ല. അപ്പോൾ ഈ വീഡിയോ കണ്ട എല്ലാ സുഹൃത്തുക്കൾക്കും നന്ദി അറിയിക്കുന്നു. താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ്.